உறுப்பாளர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், வருகை தந்திருக்கூடிய இளைஞரணியின் சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் பகுதி கழகத்தின் சார்பில் நஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்கும் பாராட்டுதலுக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் இனிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், என்னொரு நண்பர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களே, வெள்ளம்பூர் குழுமியிருக்கிற கழக நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகம் இடுகிற எந்த கட்டளையும் கழகமே பார்த்து பெருமிக்கிற அளவுக்கு அதை செய்து காட்டுகிற வல்லமை சுப்பிரமணியத்துக்கு உண்டு. இதைபோல் மாதத்துக்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்துகிறார். தலைமை கழகத்திலே உட்கார்ந்து நானும் தலைவரும் பார்க்கிற பொழுது விரும்பித்து போயிருக்கிறோம். போன முறை நானே நினைத்தேன், இன்னொரு முறை அவருடைய மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அவருக்கு தெரியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த கண்கொட்டா காட்சியை காண வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த என்னுடைய கனவு நனவாகிற வரையில் உடனடியாக இந்த மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று என்னை சிக்கனை பிடித்து கொண்டார். ஆகையினால் எங்கள் மாவட்டத்திலே இன்றைக்கு நான் தலைமையேற்பதாக இருந்தாலும் சுப்பிரமணியம் கேட்டார் என்பதை விட இந்த கண்கொள்ளா காட்சியை மேடையிலிருந்து காண வேண்டும் என்பதுதான். அதற்காக சுப்பிரமணியம் அவர்களையும் பகுதி கழக, வட்டக்கழக, கிளைக்கழக செயலாளர்களையும் பல்வேறு மன்றங்களைச் சார்ந்த நண்பர்களுக்கும் இளைஞரணி மாணவி மகளிரணி சகோதரிகளுக்கும் தமிழகத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அணியைச் சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்க ஆட்சியினுடைய இறுதி காலம் முடிந்து விட்டது என்பதற்கு இப்படிப்பட்ட செய்திகள் வரும். அதிலே ஒன்றுதான் இன்றைக்கு விலைவாசி ஏற்றம். பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, டீசல் விலை ஏறி இருக்கிறது, அது தொடர்பான பொருட்கள் விலை ஏறி இருக்கிறது. டீசலும் பெட்ரோலும் ஏறுகிறது என்றால் மற்ற பொருட்கள் விலை தானாகவே ஏறிவிடும். அது மறைமுகமாக ஏற்றம், கண்ணுக்கு தெரிந்து ஏறுவதை காண்பது பெட்ரோலுக்கும் டீசலையும். அதனுடைய விளைவு டிரான்ஸ்போர்ட், அதன் மூலம் ஏற்படுகிற செலவுகள், இவையெல்லாம் பார்த்தால் கடையிலே நம்மை அறியாமலே அந்த மளிகை சாமான்கள் விலைகள் ஏறிக்கொண்டிருக்கும். ஆகவே மறைமுகமாக வரியேற்றம் ஒன்று, கண்ணுக்கு தெரிந்த விலையேற்றம் ஒன்று, இந்த இரண்டையும் எப்படி சமாளிப்பது என்பது ஒரு ஆட்சிக்கு பெரிய வேலை. மத்தியில் இருக்கிற ஆட்சி அதை பற்றி கவலைப்படாது. காரணம், அவர்கள் பலமைந்த கட்சியாக இருக்கிறார்கள். இன்னொரு 4 ஆண்டு காலம் இருக்கிறது தேர்தலை அவர் சந்திப்பதற்கு. எனவே அதுவரையில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. 4 ஆண்டுக்கு பிறகும் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வந்தால் பெட்டியிலே கை வைத்து விடலாம் என்ற தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பெட்டியிலே கை வைக்கிற தைரியம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறலாம், பீகாரில் நடைபெறலாம், இது தமிழ்நாடு என்பதை
ஓடிஆர்எஸ் அவர்கள் உணர வேண்டும். யாருக்கு ஓட்டு போட்டோம் என்று தெரியாமலே ஓட்டு போடுகிற மக்கள் அவர்கள். ஆனால் போட்ட பிறகு லைட் எரிகிறதா என்று ஒரு தரம் பார்க்கிறவன் இந்த நாட்டு மக்கள். ஆகவே அந்த தவறான எண்ணத்தை மத்திய அரசு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இன்றைக்கு கூட எங்கே ஒரு பத்திரிகையில் கூட பார்த்தேன், 3.2 லட்சம் கோடிக்கு வருமானம் வருகிறது. ஆனால் அவர்கள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள், நமக்கும் அவர்களுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு வந்தால், போலீஸாரர்கள் பலமான பந்தோபஸ்து இருந்தால், யாரோ மத்தியில் ஒரு மந்திரி வருகிறார் என்று பொருள். ஆனால் இப்பொழுது இந்த மந்திரிகளுக்கு அப்படித்தான் இருக்கிறது பந்தோபஸ்து. ஆனால் மக்களோடு தொடர்புடையது மாநில அரசு. இந்த விலையேற்றத்தை நியாயமாக பார்த்தால் இங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர், முதலமைச்சர் கண்டித்து இருக்க வேண்டும். கண்டிக்கிற தைரியம் இல்லாவிட்டால் டெல்லிக்கு போய் காலிலாவது விழுந்து கேட்டிருக்க வேண்டும். காரணம், தேர்தல் நெருங்கிற நேரம், எங்கள் நெஞ்சியில கை வைத்திருக்கிறார்கள் மக்கள். அழுத்துவார்களா விழுவார்களா என்று தெரியாது. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏன் இவர்கள் செய்யவில்லை என்று கேட்டால், இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். காலம் எனக்கு தெரியும், போன ஒரு வார காலமாக அந்த முடிவு எடுத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலிலே வெல்ல முடியாது. எனவே அவர்களுடைய ரகசிய கூட்டத்தில், அமைச்சர் கூட்டத்தில் ஒரு கம்பீரமான எதிர்கட்சியாவது உட்கார வேண்டும். அதற்காவது நீங்கள் பலர் வெற்றி பெற வேண்டும் என்று கோரிக்கையை அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வெளியே போகிறவர்கள். ஆகவே அவர்களுக்கு கவலை இருக்காது. ஆனால் இந்த விலையேற்றத்தை நாம் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டால், ஒரு சட்டமன்றத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் என்ற முறையிலும், என்னுடைய படிப்பு எம்ஏவிலே பட்ஜெட் அண்ட் ஃபைனான்ஸ் தான் படித்திருக்கேன். எனவே எப்படி வரியை குறைக்க முடியும் என்று தெரியும். ஆனால் சொன்னால் மறுநாள் அது எடப்பாடி செய்திருவார். ஆமாம், இப்போ நாடு எப்படி ஆகிப்போய் சொன்னால், ஸ்டாலின் சொல்கிறார் எடப்பாடி செய்வார், ஸ்டாலின் சொல்கிறார் எடப்பாடி எழுதுனா எழுதுவார், ஸ்டாலின் சொல்கிறார் வெளியே போனால் போயிடுவார். அவன் நல்ல மனுஷன், அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்காங்க. ஆகையினால் அவர்களுக்கு இப்போ துற தேவையில்லை. எனவே இன்னும் ஒரு 1.5 மாத காலங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அது எப்படி செய்கிறார் என்பதை தளபதி பார்த்து கொள்ளுங்கள். அவரை பார்த்து மற்ற மாநில முதலமைச்சர்கள் திருந்துகிற அளவுக்கு தனி பணி ஆற்றுவார். இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலும் வெல்ல முடியாது என்ற காரணத்தால் கத்தியை கீழே போட்டுவிட்டு சரணாகதிக்கு அதிமுக அரசு வந்திருக்கிறது. டெல்லியிலிருந்து வந்தவர்கள், அதையும் சொல்லிவிடுகிறேன், டெல்லியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கிற அழுத்தமான செய்தியை பார்த்துவிட்டு, இனி நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், அதுதான் சகி என்று தட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். விட்டால் இங்கே வந்ததுக்கு அவர்கள் வந்த பிளானில் வந்தது வேறு நாடகம். ஆனால் நிலைமை பார்த்த பிறகு நாம் கௌரவமாக போய் விடுவதுதான் நமக்கு நல்லது என்று அவர்கள் போய்விட்டார்கள். ஆகையினால் இந்த நிலைமையிலே நாடு இருக்கிறது. ஆனால் இந்த நிலையை, இந்த பிரச்சனையை மக்களை கவருவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட இந்த வாரம் இறுதிக்குள்ளோ, மாத இறுதிக்குள்ளோ, அல்லது ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். எனவே இந்த சுறுசுறுப்பு, இந்த கெட்டப், இந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாமல் கழக நண்பர்கள் தங்களுடைய நெஞ்சில் அந்த நெருப்பை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இட்ட பணியை செய்ய முடியும். தென் சென்னையை பொறுத்தவரையில், ஏன் சென்னையை பொறுத்தவரையிலே ஒன்றுபட்ட சென்னையை நான் 1959-60 என்று கருதுகிறேன்.
அறுபதிலே நான் பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்க வந்தேன். 62 நடந்த தேர்தலிலே மேடையேறி பேச ஆரம்பித்தேன். எனக்கு அந்த காலத்தில் இருந்து எனக்கு கட்சியினுடைய நடவடிக்கைகள் அவ்வளவும் தெரியும். அப்பொழுதே தலைவரோடு அண்ணாவோடு இரவெல்லாம் உட்கார்ந்து பெற்ற பாக்கியம் மாணவனாக இருக்கிற பொழுதே எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதே சைதாப்பேட்டையில் நாங்கள் அந்த இளம் மாணவராக இருந்த காலத்தில் இங்கே பாஸ்கரனுக்கும் பவளவண்ணனுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்தது இன்னும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனவே தென் சென்னை ஒரு காலத்தில் நம் சென்னை இல்லை என்று நிலை இருந்ததை மாற்றி தென் சென்னை தான் நமது சென்னை என்ற நிலையை மாற்றியிருக்கிற என்னுடைய நண்பர் சுப்பிரமணியத்துக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும், நான் வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிலும் அவர்தான் முதலில் இருக்கிறார். இதை போல் நடத்துவதானாலும் சரி, ஒருவர் நடத்துவதானாலும் சரி, ஓடுவதானாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்தான் பங்கு வகிக்கிறார். எனவே அத்தனை மெடல்களோடு மணி இந்த தேர்தலில் நீ வாங்குகிற மெடல் பெரியதாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.